Hello friends, welcome back to Tamil Samayal. Naan Jay from Malaysia. In the channel aarambichu 2 maasam dhaan avudhu 12 videos dhaan potturken. But enoda videos vandu pala country la paathirukkiradhu romba sandoshama irukku. Adoda list dhaan ipo ungalukku kaanichirken. United States, Kuwait, Malaysia, Ukraine, UAE, Australia, Netherlands, Pakistan. So romba romba sandoshama irukken. Idhe sandoshathula ungakitta innonum kekka poren. Neenga innum indha channel la subscribe pannalana subscribe pannikonga. Pakkathula irukra bell button ayum click pannunga. Kandippa na podra video ungalku vandu serum. Indha video la na solla poradhu nammalaudaya health pathina vishayam dhaan. Namma ellarkume tea coffee kudikkira palakkam irukum illaya. இந்த வீடியோக்கு அப்புறம் பாருங்க நிறைய பேர் அதை வந்து நீங்க மாத்திக்க போறீங்க ஏன்னா இந்த வீடியோல நான் செய்ய போறது ஒரு சாதாரண கஷாயம் தான் இது வீட்ல உள்ள சாதாரண பொருளை வச்சு இத செய்ய முடியும் நீங்க டீ காபி குடிக்கிறதுனால என்ன ஆக போகுது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி தன் குடும்பத்துக்கு தேவையான சொத்துக்களை சேர்த்து அவனுடைய ஜெனரேஷன் ஜெனரேஷனா அவனுடைய சொத்தை வந்து இன்கிரீஸ் பண்ண போறான் பட் ஆனா இந்த கஷாயத்தை நீங்க தயார் பண்றதுனால கண்டிப்பா எங்கேயோ ஒரு விவசாயி உங்களால வந்து நன்மை அடைய போறான் காரணம் இதுல பயன்படுத்துற இஞ்சி மிளகு சீரகம் லெமன் இது எல்லாமே வந்து ஒரு விவசாயி கிட்ட இருந்து தான் நம்ம வாங்க போறோம் சோ அதனால நீங்க வாங்குற ஒவ்வொரு பொருளுமே வந்து எங்கேயோ வாழ்ற ஒரு விவசாயிக்கு வந்து அது நன்மையா போய் சேர போகுது இந்த கஷாயத்தை வந்து சாதாரணமா நினைச்சிராதீங்க உலகத்தையே அச்சுறுத்திட்டு இருக்கிற கொரோனா வைரஸ் இந்த கஷாயத்தின் மூலமா நம்மளால சுலபமா தடுக்க முடியும் காரணம் இந்த கஷாயத்துல உள்ள பொருள் எல்லாமே நம்மளுடைய உடல்ல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கூற்றக்கூடிய பொருட்களா தான் இருக்குது நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டத்தை வந்து இது ரொம்ப பலமா இன்க்ரீஸ் பண்ணும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எப்படி சுலபமா ஒரு 5 நிமிஷமா குறைஞ்சது 5 நிமிஷத்துக்கு உள்ளவே இந்த கஷாயத்தை வந்து நம்மளால செய்ய முடியும் முதல்ல ஒரு ஸ்மால் சைஸ் இஞ்சி பிறகு 3 பல் பூண்டு இது ரெண்டுத்தையும் மேக்ஸிமம் எவ்வளவு சிறுசா அரிய முடியுமோ அவ்வளவு சிறுசா அரிஞ்சு வச்சுக்கலாம் ஒன்ஸ் இஞ்சி பூண்டு அரிஞ்சு முடிச்சதும் பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் பிறகு ஒரு ஸ்மால் சைஸ் லெமன் கடைசியா நட்சத்திர சோம்பு என்னால உறுதியா சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு இதை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும் இப்போ 2 கிளாஸ் நல்ல தண்ணி எடுத்து காய வைக்க போறோம் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இதுல முதல்ல போட வேண்டிய பொருள் பாத்தீங்கன்னா நட்சத்திர சோம்பு இதை தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் போடணும் நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா இதை போடுங்க கொஞ்சம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா சேர்க்க வேண்டிய பொருள் பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் சோ இது ரெண்டுமே வந்து நல்லா கொதிக்கணும் சோ இது கொதிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கிற அரிஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா இஞ்சி பூண்டு இது ரெண்டுத்தையும் வந்து இதுல சேர்த்துக்கலாம் சோ இப்ப மஞ்சள் நட்சத்திர சோம்பு இஞ்சி பூண்டு இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஜீரகத்தூள் அடுத்தது மிளகுத்தூள் சோ இப்போ வந்து ஹீட் வந்து கொஞ்சம் குறைச்சுக்கோங்க நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா குறைச்சிட்டு இப்போ லெமன் வந்து 1/2 லெமன் வந்து இதல நல்லா பிழிஞ்சுக்கறேன் நீங்க லெமன் ஆட் பண்றதனால இது கண்டிப்பா வந்து ஒரு கஷாயம் டேஸ்டே கொடுக்காது கசப்பே எடுக்காது ஏன்னா நீங்க வந்து லெமன் வந்து இதல ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஓகே இப்போ கஷாயம் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க நீங்க உங்க வீட்ல இருக்கிற பெரியவங்கள கூட கேட்டு பாருங்க இதோட ஒரு ஹெல்தியான ட்ரிங்க்ஸ் கண்டிப்பா இந்த உலகத்திலே இருக்காதுங்க இதுல உள்ள பொருள் அத்தனையும் நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டத்தை வந்து இன்கிரீஸ் பண்ணும் முக்கியமா அடுத்த ஜெனரேஷன் தயவு செய்து அவங்களுடைய ஹெல்த்தியான இம்யூனிட்டி சிஸ்டத்தை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும்னா தினமும் இதை கொடுக்க நம்ம பழக்கப்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக உங்ககிட்ட இன்னொரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன் நீங்கள் அர்பன் சிட்டிஸ்லேயோ இல்லை வெஸ்டர்ன் கண்ட்ரிலேயோ வாழ்ந்துட்டு இருக்கலாம்
பட் உங்கள் குழந்தைக்கு ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி கொடுங்க, நம்ம சாப்பிட்ற பொருள் எல்லாமே வந்து மால்ஸில் கிடைக்கிறதில்ல, அது வந்து எங்கேயோ ஒரு விவசாயி தான் தனக்காக உருவாக்குறான் அப்படின்றத மட்டும் அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து சொல்லி கொடுங்க. ஏன்னா விவசாயியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்களுக்கு வளரும்போது தெரியணும். அப்போ தான் விவசாயத்தோட இம்பார்ட்டன்ஸ் அடுத்த ஜெனரேஷனுக்கும் நம்ம வந்து சொல்லி கொடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நான் கேட்க போகிறதில்ல, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு மட்டும்தான் கேட்க போகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச், நன்றி, வணக்கம்.